இன்னைக்கு வந்து ஜனவரி 16, 2023. இது தீத்தானோ, அது மேலே கட்டிக்க, மேலே கட்டிக்க. ஏதோ மீன் போகுது. தீத்தானத்தில் நாங்கள் அன்னைக்கு வந்த இடம், இது ரெண்டாவது டைம் இங்கே வந்திருக்கோம். இதை வந்து அலம்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, கடல் இந்த பக்கம் இருக்குது, கடல்லேருந்து தண்ணி வருது. இந்த சைடு ஃபுல்லாக இந்த கம்மா தண்ணி ரெண்டு மிக்ஸ் ஆகிற இடம் தான் இந்த இடம். இன்றைக்கி என் கூட யார் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மாய் ப்ரோ திரும்புங்க, மாய் வந்திருக்காப்புல. ஏதோ அங்கிட்டு பார்க்குறேன், இது ஏதோ இது சொட்டு நீர் பாசனம். அங்கிட்டு இவர் ஐயா சாமி வந்திருக்காரு. சொட்டு நீர் பாசனம் மூஞ்ச கட்டியப்பா. ஓகே, பிடிக்க போகிறோம். இப்போ இன்றைக்கி இங்கே ரீல் பண்ண போகிறேன், ராட் அண்ட் ரீல் ட்ரை பண்ண போகிறேன். நாங்களாம் நம்ம நாட்டு தூண்டி தான். சபிக்கு போகிறேன், சபிக்கு இப்போ ட்ரை பண்ணுவேன். அவன் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுவேன், அவனுக்கு எதுவும் மாட்டாது, அது வேறு கதை. ஆனால் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இது வந்து நம்ம மூங்கில் நாங்கள் செஞ்ச தூண்டி தான். இதுதான் நம்ம நாட்டு தூண்டி. ஓகே, உள்ளே போவோம். வேடியோக்குள்ளே போய் சி உள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தூண்டி போடுவோம், அடுத்தபடியே வரிசை எல்லா இடத்துலையும் தூண்டி போட்டு பார்ப்போம் இன்றைக்கி என்ன மீன் மாட்டுதோ பார்ப்போம். இங்கே ரெகுலராக வந்து கிழங்கா மாட்டுச்சு, கெளுத்தி மாட்டுச்சு, பார்ப்போம் இன்றைக்கி என்ன மீன் மாட்டுதுன்னு. கோப்ரோவில் 82 இருக்குது இப்போ சார்ஜு, அநியாயத்து குறையும். மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் தான் 4K எடுத்தோம்னா நம்ம, அதனால் 2.7K 60 FPS போட்டு எடுத்துக்க வேண்டியதான். அதை நீங்கள் விஎன் ஆப்பில் நான் அதில் தான் எடிட் பண்ணுவேன், அதில் போட்டுட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 60 FPS 4K போட்டு இந்த மிதப்பு கிட்ட வந்து சைஸை பொறுத்து ரேட்டு. இந்தா கிழங்கா முடி ஸ்டாப்பில் கிழங்கண்ணே. ஊரணியில் எப்படி நம்மளுக்கு இந்த உளுவ மீனும் அது மாதிரி கடலில் வரு அப்படியே இருப்பாப்புல. இந்த மீனை இந்த லூர் ட்ரை பண்ணுறேன், அம்மாவில் ஆரம்பிச்சிட்டேன். நண்டு பிடிக்க நண்டு மாமா வருதேன். இந்த நண்டு நல்லாவே கடிக்கும், பார்த்துருக்கேன் போன தடவை சஞ்சய் இந்த நண்டு தான் கடிச்சு கதற விட்டுச்சு. குட்டி சைஸு, ரொம்ப குட்டி சைஸு. இருந்தாலும் இதை சூப் வைக்கலாம். வீட்டில் போனதடை சின்னதுங்கிறதுனால விட்டுட்டு வந்துட்டேலான்னு திட்டு விழுந்துச்சு எங்களுக்கு. இதை நாங்கள் விட போகிறதில்ல, இந்த தடவை மன்னிச்சுக்கோ நண்டே. கே இதுதானே கிழங்கா மீன், அவ்வளோ தான். சிதம்பரம் ஓடிட்டேன், இருந்த வர வீடியோ எடுப்போம். இந்த வாரம் வர நல்ல கலர் கிழங்கா, அழகாக இருக்குது. இந்த மீன் கழட்டி போடுங்க. நானும் 2-3 இடத்தும் போட்டேன், எந்த கிடச்சிட்டேன். கிழங்கா தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இது என்ன கெளுத்தி மாதிரி இருக்குது, கெளுத்தி தான். இந்த கெளுத்தி நாங்கள் போன தடவை பிடிச்சோங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட் இந்த கெளுத்தி. இது கம்மா கெளுத்தியாக கடல் கெளுத்தியாக இருந்தில்ல, ஆனால் ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மீன். அந்த கிழங்க மீன் அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அப்புறம் உள்ளே போட்டுருங்க. ஐயோ ரொம்ப நேரமாக கடிச்சு, இப்போ தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு ஒரு கெளுத்தி மீன். நல்லா க்யூட்டாக இருக்காங்க இந்த மீன், குட்டியாக. இந்த ப்ரோ எடுத்துக்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிப்போச்சு, எங்களுக்கு பசிக்குது, தண்ணி இல்லை, தவிக்குது தண்ணி. மறந்துட்டு வந்துட்டோம். ஃபிஷிங் தருவீங்க எல்லோரும் கேட்டுக்கோங்க. எங்கே ஃபிஷிங் போனாலும் ஒரு லிட்டர் வாட்டர் கேனில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து நாங்களே அடுத்த வீடியோவில் தண்ணி எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்குது, சும்மா இழுத்தேன், சும்மா போட்டு வச்சுருந்தேன்டா. கெளுத்தி கொஞ்சம் பெரிய சைஸு, பரவாயில்ல. நம்ம எவ்வளோ தூரம் தான் தூக்கி போட்டு பார்த்தேன், அப்பெல்லாம் கடிச்சல. எடுத்துரு காட்டு. ஒரு வழியாக பிடிச்சிட்டேன், பிடிச்சாலும் பெருசாக தான் பிடிப்பேன்னு பிடிச்சி காட்டிட்டேன். இவர் ரங்கை மாத்தியாரோட சிஷியங்கிறத நிரூபிச்சிட்டேன்.
வந்து விட்டார் முதல் நண்டு. நான் பிடிச்ச முதல் நண்டு. ஓ சாப்பிட்ற பாரு, ரெண்டு வரல கடிக்கிறா. இதோ வரேன், இலையிறாங்க இந்த சைஸ் நண்டு. கடலுக்கு முன்னாடி பாத்துக்க, கடலுக்கு முன்னாடி தெரு. இங்க கொண்டு புடுற புடுறா, ஆள புடுறா. அவனை நண்டனா மாட்டேன் காட்டு. இந்த இங்க காட்டிட்டு கொண்டு போய் போடு டக்குனு வா. அதான் இருக்கேன்டா. நண்டு பிடிக்க வேண்டாம், அது நம்ம வர நண்டு பிடிக்க போனா மீன் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி போக கூடாது. என்ன கம்மா நண்டு மாதிரி இருக்குது. சாரி ப்ரோ. ஏய் வாய்ப்பு இல்ல சொன்னா கேடு. ஒட்டா இருக்காது, மிதிக்கல. இப்படி பிடிச்சிட்டா வேற வழி இல்ல. இல்ல உயிரோட தான் இருக்கேன். காட்டிச்சுன்னு வச்சுக்க. கழுவிட்டு காமி. மாட்டிக்கிட்டேன். இல்ல வேலை கடிச்சிரு கடக்கடி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. கீலி ஒரு வழியா கீலி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ப்ரோக்கு. ஒரு வழியா கீடி வந்து பிடிச்சோன்னா பிடிச்சி சுருண்டுக்கிறாப்புல. என்ன கதைனே தெரியல. விழுந்துட்டான் குத்து. ஏன் எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா போ. நான் அந்த கடைசி மீனை பிடிக்காம வர மாட்டேன்டா. ஃபைனலி அந்த கடைசி மீனை பிடிக்கலாம் பார்த்தா அது நண்டா மாட்டிக்கிச்சு. இதோட இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். பாய்ஸும் கூட வந்துட்டேன் இன்னைக்கு. ப்ரோ பாய் சொல்லிடு. பாய் பாய் சம்பவம் பாய். ப்ரோ பாய் 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 பாய். கடைசி நண்டு. ஆ